ஹாங்காங்கில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் எச்சரிக்கை. சீன குடியரசின் சிறப்பு அந்தஸ்து பெற்ற ஹாங்காங்கில் புதிதாக இயற்றப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தினால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்றும், பேச்சுரிமை மற்றும் மத சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் ரிலீஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி போதகர்கள் பாவ அறிக்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி கட்டாயப்படுத்தலாம் அல்லது சிறை தண்டனையை எதிர்கொள்ளலாம் என கூறப்படுகிறது. சீனாவை சேர்ந்த அமெரிக்க போதகர் பாப் ஃபு, போதகர்கள் பாவ அறிக்கையின் நம்பிக்கையை மீறுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டால் சீன கிறிஸ்தவ மக்கள் கடும் துன்புறுத்தலுக்கு ஆளாக கூடும் என்று அஞ்சுகிறார். ஹாங்காங்கில் மத உரிமைகளை பாதுகாக்க பிரிட்டனை வலியுறுத்தி பல கிறிஸ்தவர்கள் இங்கிலாந்திற்கு சென்றுவிட்டனர். சீனாவின் அடக்குமுறை அதன் எல்லைகளுக்கு அப்பால் விரிவடைந்து வருவதை தடுக்க உலகளாவிய நடவடிக்கை தேவை என சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஹாங்காங்கில் புதிய தேசிய பாதுகாப்பு சட்டங்களால் அதிகரித்து வரும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் விடுவிக்கப்படவும், அவர்களின் பேச்சு சுதந்திரம் மற்றும் மத பழக்க வழக்கங்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம். 7 லட்சம் கைதிகளை சென்றடையும் கிறிஸ்தவன் நற்செய்தி. பிரிசன் ஃபெலோஷிப் இன்டர்நேஷனல் மற்றும் ஃபேத் கம்ஸ் பை ஹியரிங் ஆகிய 2 கிறிஸ்தவ அமைப்புகள் அடுத்த 5 ஆண்டுகளில் 70 நாடுகளில் உள்ள 7 லட்சம் கைதிகளுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் தேவரின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. 2021 இதுவரை கிட்டத்தட்ட 34,000 கைதிகள் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டு பட்டம் பெற்றுள்ளனர். 2029 கல்வியறிவற்ற மற்றும் மின்சாரம் இல்லாத ஊர்களுக்கு 90,000 சோலார் பவர்டு ஆடியோ மற்றும் வீடியோ பைபிள்களை விநியோகிக்க இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன. இந்த திட்டம் 90,000 குழந்தைகள் மற்றும் 40,000 பராமரிப்பாளர்களை ஆதரிக்கிறது. கல்வி மற்றும் நம்பிக்கை சார்ந்த சொற்பொழிவுகளை வழங்குகிறது. இம்முயற்சி கைதிகளின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் ஆற்றலையும் உலக அளவில் நற்செய்தியை பகிரும் கிறிஸ்தவ அமைப்புகளின் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுகின்றன. கிறிஸ்தவ நிறுவனங்கள் செய்யும் இந்த ஊழியங்களுக்காக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியம் மேலும் வளர்ந்து அநேக கைதிகளை ரட்சிப்பின் பாதைக்கு நேராக கொண்டு வரவும் ஜெபிப்போம். தவறாக பயன்படுத்தப்படும் AI ஆபத்தை எதிர்கொள்ளும் பள்ளிகள். அமெரிக்காவில் உள்ள பள்ளிகள் AI பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றன. கடந்த ஆண்டு நியூஜெர்சியில் உள்ள சில பள்ளி மாணவர்கள் தங்கள் வகுப்பு தோழிகளின் பாலியல் ரீதியான படங்களை உருவாக்க AI பயன்படுத்தினர். இது போன்ற ஆபாச படங்களை உருவாக்கும் மாணவர்களால் ஆசிரியர்கள் பீதியடைந்துள்ளனர். அதே நேரத்தில் ஃபேக் வாய்ஸ் ரெக்கார்டிங் மற்றும் வீடியோக்கள் கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்தியுள்ளது. மேரிலாண்டில் உள்ள ஒரு பள்ளியின் தடகள இயக்குனர் ஒருவர் AI பயன்படுத்தி பள்ளி தலைவர் பேசியது போல ஃபேக் வாய்ஸ் ரெக்கார்டிங் உருவாக்கி அவரை இன வெறியராக சித்தரிக்க முயன்றார். AI பள்ளிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க சட்டங்களும் பள்ளி கொள்கைகளும் இயற்றப்பட வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். AI மூலமாக ஃபேக் வாய்ஸ் ரெக்கார்டிங் மற்றும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளின் வாழ்க்கைக்காகவும் இந்த பாதிப்புகள் இனியும் ஏற்படாமல் இருக்கவும் தேவனை நோக்கி ஜெபிப்போம். வன்முறையை தூண்டும் வெறுப்பு பேச்சுகளை தடை செய்யும் சட்டம். சமீப காலமாக வன்முறையை வெளிப்படுத்தும் வெறுக்கத்தக்க பேச்சு உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை பாதிக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளில் வெறுக்கத்தக்க வார்த்தைகள் கிறிஸ்தவ சமூகங்கள் மீதான தாக்குதல்களுக்கு வழிவகுத்தன. மேற்கத்திய நாடுகளில் கூட வெறுக்கத்தக்க பேச்சை தடுப்பது ஒரு சவாலாக உள்ளது. பல நாடுகளில் வெறுப்பு பேச்சுகளை தடை செய்வதற்காக சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கையின் சட்டங்கள் உள்ளன. இந்த சட்டங்கள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பாதுகாக்க வேண்டும். வன்முறையை ஏற்படுத்தும் வெறுப்பு பேச்சுகள் இச்சட்டத்தின் மூலம் தடுக்கப்பட வேண்டும். ஆனால் நமக்கு கிடைத்த வாய்ப்பின் அடிப்படையில் நியாயமான விவாதத்தை தவறாக பயன்படுத்த கூடாது என கிறிஸ்தவ தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள வன்முறை பேச்சுக்களில் இருந்து கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்படவும், மேலும் இந்த தடை செய்யும் சட்டத்தினால் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கவும் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இனப்பிளவுகளை குணப்படுத்த ஒன்றிணைந்த திருச்சபைகள்.
அமெரிக்காவில் ஆண்டுதோறும் ஜூன் 2வது வாரத்தில் நடைபெறும் நேஷனல் யூனிட்டி வீக்கெண்ட் சமூக சேவையின் மூலம் தேவனின் அன்பையும் ஒற்றுமையையும் நிரூபிக்க விசுவாசிகளை ஒன்றிணைக்கிறது. இந்த ஆண்டு நேஷனல் யூனிட்டி வீக்கெண்டில் நாடு முழுவதும் உள்ள திருச்சபைகள் ஒன்றிணைந்து இன பிளவுகளை குறைக்கவும் பின்தங்கிய சமூகங்களை மேம்படுத்தவும் தீவிரமாக செயல்பட்டன. வடக்கு விர்ஜினியாவில் உள்ள பிஷப் டெரக் கிரேயரின் இன ஒற்றுமை இயக்கம் 25 மாநிலங்களில் உள்ள 100 திருச்சபைகளில் சேவை மற்றும் நம்பிக்கை மூலம் இன நல்லிணக்கத்தை மேம்படுத்தி வருகிறது. ஜூன் 8 அன்று திருச்சபைகள் கருணை செயல்களில் ஈடுபட்டு 70,000 பவுண்டுகள் உணவை விநியோகித்தன. ஜூன் 9 அன்று அப்போஸ்தலர் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளபடி இன ஒற்றுமையின் ஒருங்கிணைந்த நற்செய்தி விசுவாசிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு போதகரும் இன நல்லிணக்கத்தின் விவிலிய கொள்கைகளை போதித்தார்கள். விர்ஜினியாவில் உள்ள ஸ்ட்ராங் டவர் திருச்சபை இனப்பிழவை குறைக்க வேண்டும் என்றால் அன்பை பரப்புவதற்கும் ஜபத்தினை மேற்கொள்வதற்கும் விசுவாசிகள் ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்தியது. தேவனின் அன்பையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் நோக்கில் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் நேஷனல் யுனைட்டி வீக்கெண்டின் முயற்சிகளுக்காக தேவனை துதிப்போம். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் தேவனுடைய அன்பில் ஒற்றுமையுடனும் ஜெபத்தில் வளரவும் ஜெபிப்போம். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.